நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அபிநந்தன் அவர்கள் பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்தியாவினுடைய மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரல் 18 தேதி தமிழகத்தில் எல்லாருமே ஓட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில், ஏன்னா இன்னும் தேர்தல் மே 19 வரைக்கும் நடக்க போகுது, சமீபத்தில் ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவலாயிட்டு இருக்கு. ஒரு நபருடைய ஃபோட்டோ, அந்த நபர் வந்து கழுத்தில் பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒரு டவல் மாதிரி, சின்ன டவல், அதில் தாமரை சின்னம் இருக்குது, அதை போட்டிருக்காரு. அதை போட்டுட்டு இவர் வந்து விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் அவர்கள், இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட் பண்ணியிருக்காரு. மேலும் அவர் சொல்லும்போது, இன்றைய காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டரை பார்க்கவே முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஒரு சில வாசகம் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஆர்மி மேன் வந்து வேற நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வர முடியுமா உயிரோட? பட் அபிநந்தன் வந்திருக்காரு, அதனால தான் அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நீங்களும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற வாசகத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் தட்டி விட்டாங்க. ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. இதோட உண்மை என்ன? உண்மையிலே அபிநந்தன் அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, அது உண்மை இல்லைங்க. உண்மை என்னென்னு அலசி ஆராயும் போது நமக்கு கிடைச்ச தகவல், ரொம்பலாம் கஷ்டப்படல, அபிநந்தன் அவர்களுடைய ஃபோட்டோவை இந்த நபருடைய ஃபோட்டோவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அபிநந்தன் அவர்களுடைய உதட்டுக்கு கீழே இடது பக்கமாக ஒரு மச்சம் இருக்குது, இந்த நபர்கிட்ட அந்த மச்சம் இல்லை. மேலும் இந்த நபரோட வலது கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குது, அது அபிநந்தன் அவர்களுடைய ஃபோட்டோவில் இல்லை. மேலும் அபிநந்தன் அவர்களுடைய மூக்கும் இவருடைய மூக்கும் வேற வேறையாக இருக்குது, ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த நபருக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது, அந்த கடையோட போர்டில் சமோசா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தியில் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை அது அபிநந்தன் அவர்களாக இருந்திருந்தால், அவர் வீட்டிலேருந்து ஓட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில்தான் ஓட் பண்ணியிருப்பார், அப்போ தமிழில் தான் ஏதாவது எழுதியிருக்கணும், அது குஜராத்தியில் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபிநந்தன் அவர்கள் மார்ச் 27 பணியில் சேர்ந்துட்டார், அவரோட லீவ்லாம் முடிஞ்சு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி நேராக வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட் பண்ணியிருப்பாரா அப்படின்றது சந்தேகம் தான். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் வச்சுருப்பாங்க, இதுக்காக அவங்க லீவ் போட்டுலாம் இங்கே வரமாட்டாங்க. மேலும் 1960 உருவாக்கப்பட்ட இந்திய விமானப்படை சட்டத்தின் கீழ் விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இல்லை வேறு ஒரு நபரோ கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு அதில் அனுமதி இல்லை. இத்தனை விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால அந்த படத்தில் இருக்கக்கூடிய நபர் அபிநந்தன் வர்தமான் அவர்கள் இல்லை, அவர் வந்து பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செய்தி முற்றிலும் பொய் அப்படின்றத இங்கே உறுதியாக சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அந்த நபரும் குஜராத்தில் சேர்ந்தவராக இருந்திருந்தால் குஜராத்தில் அவர் ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஏப்ரல் 23 தான் வாக்குப்பதிவு குஜராத்தில் நடக்க போகுது. ஒட்டுமொத்தமாக இந்த புகைப்படமே பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சதி. ஒருவேளை பிஜேபி டீம்லேருந்து வேலை பார்க்குற ஐடி செல்ஸ் கூட இதை பரப்பி விடணும்னு பரப்பியிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத சொல்லிட்டு, இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய எதையும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருக்க, வீடியோ அல்லது இமேஜ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற info@theroosternews@gmail.com மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத அலசி அரைஞ்சு உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும். இந்த ஃபோட்டோவை யாராவது உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம வீடியோவோட லிங்க்கை அவங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.